இன்னைக்கு நம்ம 2018 ரிலீஸ் ஆன ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிற மெர்சலான படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இதே பேர்ல இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்ட ஒண்ணு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்திருந்தீங்க ஞாபகம் இருக்கா? செகண்ட் பார்ட் இதத்தான் நாங்க சொன்னோம், இதை போடுங்க அது மெர்சலா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 56 பேர் இது வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரிவாங்க இன்க்ளூடிங் கிளைமேக்ஸோட பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு தப்பிச்சு எங்கேயோ தெரிச்சு உயிருக்காக ஓடிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு தெரியுது. எங்கேயோ ஒரு எல்லையில் இருக்கிற ஒரு கடையில் ஏதோ திங்ஸை வாங்கிட்டு பில்லை பே பண்ணுற இடத்துல பில்லை வாங்கி காசு வாங்குவான் பார்த்தீங்களா, அவன் கேட்குறான் ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு கேட்குறான். ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிறது ஒரு கேம். இதோட இந்த கேம் அப்படியே நீங்க தமிழாக்கம் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒன்று உண்மையை சொல்லு, அப்படி இல்லையா என்ன சொன்னாலும் செய்யணும், இதுதான் இந்த கேமோட ரூல். அதை தான் இப்போ அந்த பில் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஸ்டோரோட ஓனர் கேட்கிறாரு. அவரோட ஃபேஸ் நமக்கு காமிக்கல. அந்த பொண்ணு அப்படியே கெஞ்சிரா, ஐயோ இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு மறுபடியும் கேட்கறான். ட்ரூத் ஆர் டேர், ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு வேற வழி இல்லாம அவ டேரை சூஸ் பண்றா. அப்படி என்னத்தை சொல்றத செய்ய சொன்னாங்கன்னு தெரியல. அதே கடையில சின்ன டப்பாக்குள்ளேயே பெட்ரோல் மாதிரி எண்ணத்தையும் நிறைச்சு வச்சிருக்காங்க. அதை அங்க ஷாப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணோட உடம்புல ஊத்தி விட்டு அப்படியே அவளை உயிரோட எரிக்கிறா. இது எல்லாமே அந்த கடையில சிசிடிவி கேமரா இருக்கும், அந்த கேமரால ஓடிட்டு இருந்திருக்கு, ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கு. அங்க கட் பண்ணா நம்ம படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல மனுஷி, எல்லா பேருக்கும் ஹெல்ப் பண்ணணும், எல்லா பேருக்கும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறா. அதை விட ரொம்ப முக்கியம், ஏதாவது தியாகம் பண்ணி கூட அவங்களுக்கு உதவி செய்யலாம்னு பாப்பா. தனக்கு வேணுமா பக்கத்துல இருக்கிறவங்க வேணுமானா, தன்னை விட பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சுபாவம். நம்மள எத்தனை பேருக்கு அந்த சுபாவம் இருக்கு சொல்லுங்க. சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. அவளுக்கு எப்பவுமே அவதான் முக்கியம், தனக்கு போக தான் தனமும் தர்மம் சொல்லுவேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அங்கே காலேஜ் அந்த இயர் முடிஞ்சிருது, அடுத்த இயர் போகிறாங்க. நடுவில் ஒரு கேப் லீவ் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த லீவில் முதியோர் இல்லாம் அனாதை இல்லம்னு தேடி தேடி எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் போட்டு இந்த லீவில் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண வரலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதே நேரம் இங்கே அந்த ஃப்ரெண்டு வரா, இவகிட்ட நம்ம ஏதாவது ஒரு ட்ரிப்பு போகலாம், மெக்சிகோ போகலாம், என்ஜாய் பண்ணலாம், அடுத்து நம்ம எப்போ பார்க்க போகிறோமோ இல்லையோ அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுகிறா. பட் நம்ம ஹீரோயின் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. ஃபைன், இதுக்கப்புறமா நீ சொல்கிற பட்சம் கேட்க மாட்டேன், நான் எப்பயோ நீ போட்ட அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டேன், அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டு வரமாட்டான்னு சொல்லிட்டேன். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட். சோ ஒரு ட்ரையாங்கிள் காதல், முக்கோண காதல தான் இங்க நீங்க பாக்குறீங்க. இப்படி நம்ம ஹீரோயின் ஹீரோ மேல ஆசைப்படுறான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு தெரியாது. சோ எப்ப பார்த்தாலுமே அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும். அப்படியே அங்கிருந்து மெக்சிகோ கிளம்புறாங்க, ஜாலியா ஊர் சுத்துறாங்க, ஒரு பப்புக்கு போறாங்க. அங்க நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கா பாத்தீங்களா, அவ இன்னொருத்தன் டான்ஸ் ஆடிட்டு இருக்க கூட கொஞ்சம் ஓவரா க்ளோஸா போக, என்னடி உனக்கு வேலையே இல்லையா, நீ இப்போ ஒரு பையனை ட்ரூவா லவ் பண்ற, ஞாபகம் இருக்கட்டும், எப்பவுமே எல்லாருக்கூடையும் சீட் பண்ணிட்டே இருக்காத அப்படின்றா. ஆக்சுவலாக அவரோட கேரக்டர் இந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக்கு போல பசங்கள மாதிரி. எனிவே நம்ம ஹீரோயின் வந்து அவளை எப்படியோ காப்பாற்றிட்டேன், ஓகே இனிமேல் நான் கரெக்டாக இருப்பேன் அப்படிங்கிறான். அதே நேரம் இங்கே இதே காலேஜில் படித்த இன்னொரு ஃப்ரெண்டு வரான், ஒரு ரவுடி பையன். ஜென்ரலாக இவனை பார்த்தாலே இந்த குரூப்பில் இருக்க யாருக்குமே பிடிக்காது. அவன் நம்ம ஹீரோயினை அப்ரோச் பண்ணுறான், கள்ள போட பார்க்க நம்ம ஹீரோயின் மூஞ்சியை காமிக்க. இதே எல்லாத்தையுமே அங்கே இன்னொரு பையன் பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரியே இருக்கான். அவன் கேள்வியை காமிக்கிறான், அவள் தான் நல்லா காமிக்கிறாள், உனக்கும் அவளுக்கு செட் ஆகாதுன்னு அதுக்கப்புறம் விடாமல் நோண்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு லைட்டாக தான் பேசுவான். உடனே இந்த ரவுடி பையன் சீண்டிட்டு பக்கத்தில் வர, அந்த பொண்ணுகிட்ட வாங்கினதே பார்த்தா என்கிட்ட நீ வாங்கணுமா அப்படின்னு பேச, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல அந்த ஹீட் கொஞ்சம் கூட, எதுக்கு சண்டை சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி அங்க பாரு நிறைய பீர் குடுக்குறாங்க ஓசியா போய் சாப்பிடுன்னு சொல்ல அவனும் ஓடி போய் சாப்பிட போயிடறான். இந்த பையனை பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க, பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவன் பேசுறான், இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிடறாங்க. இங்க மித்த ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, சரி வாங்க ஹோட்டலுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்ல. இங்க அந்த புதுசா ஒருத்தவன கம்சாயம் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான், தூங்காம இருக்கீங்களா கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, பக்கத்துல ஒரு மலை இருக்கு, மலை மேல ஒரு சூப்பர் இடம் இருக்கு, அங்க நான் இன்னும் சரக்கு தரேன், இந்த பார் ஆக்சுவலா க்ளோஸ் பண்ண போறாங்களா, இன்னும் சரக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு பேசிட்டு இருக்கும் போது அவன் சொல்றான், நான் இன்னும் உங்களுக்கு நிறைய பார்ல இருக்கிற பீரை விட நான் ஒரு இடத்துல பீர் வச்சிருக்கேன், செம்மையா இருக்கும் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோயினும் இவங்க எல்லா வரையும் சரி வாங்க பிளீஸ் எனக்காக வர மாட்டீங்களான்னு கேட்க அந்த மொத்த டீமும் கிளம்பிடுது. மலை மேல இருக்கிற ஒரு பால் அடைஞ்ச சர்ச்சை காமிக்கிறாங்க, அதுக்குள்ள போனா ஒரு பெட்டி வச்சிருக்கான், ஹைஸ்கூல்ல ஏகப்பட்ட பீர் பாட்டில் இருக்கு, ஆஹா இதுதான்டா வேணும்னு சொல்லி எல்லா பேரும் சாப்பிடறானுங்க. அங்கதான் உடஞ்சு கிடக்கிற நிறைய பழைய போட்டோஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஒரு ஃபாதரியா இருக்காரு, பக்கத்திலேயே ரெண்டு மூணு கன்னியாஸ்திரிகளோட போட்டோஸும் அங்கங்க பாக்குறாங்க. அதுலயும் குறிப்பா அங்க ஒரு சின்ன மண் பாட்டத்துல செய்யப்பட்ட ஏதோ ஒரு குடுவை மாதிரி இருக்கு, அது உடஞ்சு போயிருக்கு, அதுக்குள்ள
எல்லா பேருக்குமே
அதை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதே நேரம் இந்த பக்கத்துல அந்த குரூப்ல இருந்த முக்கியமான ஆளுங்க இருக்காங்கல்ல, எல்லா பேரையும் வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா, நான் சொல்றது சத்தியம், நீங்க நம்புங்க, இந்த கேம் உண்மை, இதை விளையாடலாம் பிரச்சனை வரும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் இவங்களோட போன்லயும் அந்த மெசேஜ் வருது, அவன் கழுத்து உடஞ்சு செத்து போனான் பாத்தீங்களா, அதை எல்லாத்தையுமே பார்த்ததுமே கொஞ்சம் உண்மை இருக்குன்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கும் ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கறத கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. அவனோட கையிலேயே உண்மையை சொல்றியா இல்ல சொல்றத செய்யறியா அப்படின்னு எழுதுது. அப்படியே வழியில துடிக்கிறான். உடனே போன் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ சொன்னது உண்மை, என்னதான் இப்ப எவனோ ஒருத்தன் கேள்வி கேட்டான் அப்படிங்கிறான். ஆன்சர் சொன்னியா, சரியான ஆன்சர் தான் சொன்னியா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படிங்கிறான். என்ன கேள்வி கேட்கப்பட்டிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட, நம்ம ஹீரோயின் ஒலிவியாவ நீ உண்மையிலே காதலிச்சியா, அவன் மேல உனக்கு ஏதாவது ஃபீலிங் இருந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ உள்ள இருந்து உண்மையை சொல்லியிருக்கான், ஆமா ஸ்டார்டிங்ல அவளை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங் இருந்ததுன்னு ஒத்துட்டு இருந்திருக்கான். நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டதுமே கொஞ்சம் சந்தோஷம் தான். அதே நேரம் இந்த பக்கத்துல எல்லா பேரும் செட்டு சேர்ந்து நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கால, அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு இது எல்லாத்தையுமே உண்மைன்னு சொல்ல வர, அதே நேரம் இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் வருது, ட்ரூத் ஆர் டேர் வருது, யாரு பண்ண வேலை இது, நீ தான் பண்ணி அடி அப்படின்னு நம்ம ஹீரோயின கேள்வி கேட்க, இல்ல இல்ல இது உண்மை, ப்ளீஸ் ஆன்சர் பண்ணு ஆன்சர் பண்ணு சொல்ல, அவ டேர்னு ரிப்ளை பண்றான். என்ன சொன்னாலும் செய்யறேன்னு ரிப்ளை பண்றான். அதுக்கு வந்திருக்கிற ரிப்ளை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட கையை உடைக்கணும்னு ரிப்ளை வருது. க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்பவே இல்ல, பட் ஹீரோயின் பயங்கரமா நம்புறா, ஏதாவது பண்ணலன்னா இவ செத்து போயிடுவாள்னு நினைக்கிறா, குடுகுடுன்னு ஓடுறா, ஒரு சுத்தியல் எடுக்கிறா, க்ளோஸ் ஃப்ரெண்டு கையில கொடுத்துட்டு நீ உடச்சே ஆனும் என் கையை அப்படின்னா, பட் அவ அடிக்க மாட்டேங்கிறா, நம்பல இல்லையா அந்த கேம், அதனால ஒத்துக்கல, பட் அவளை கோவப்படுத்தணும்ன்றதுக்காக அவங்க அப்பா பத்தி தப்பா பேச ஒரே அடி அந்த சுத்தியில வச்சு கையில அப்படியே ரத்த போக்கே நின்னு போயிடுது. சரியான அடி, சரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம், ஹாஸ்பிட்டல் கூட்டு போறானுங்க. ஹாஸ்பிட்டல் அந்த கே பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு டேர் வருது, ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு வருது. அவன் ட்ரூத்னு சொல்லிடுறான். அதுவும் யார் உருவத்துல வந்து சொல்லுதுன்னா, அந்த பையனோட அப்பா ஒரு போலீஸ்காரர், அவரை வந்து யதார்த்தமா ஏதோ கேள்வி கேட்க வர அவரோட உடம்புலயே அந்த பேய் வந்து ட்ரூத் ஆர் டேர்னு கேக்குது. அவன் ட்ரூத்னு சொல்ல, உண்மையிலேயே உன்னோட குணாதிசயம் என்ன, நீ ஒரு நார்மலான பையனா இல்ல கேயான்னு கேட்க, அவன் வேற வழி இல்லாம தன்னோட அப்பா கிட்ட எல்லா உண்மையும் போட்டு உடச்சிடறான். இப்படி கேம் போயிட்டு இருக்கல. இந்த கேம்ல அடுத்த டேர்ன் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு தான். ஆனா அவன் ஒரு இன்டர்வியூக்காக போயிருக்கான். இன்டர்வியூல கேக்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க, திடீர்னு அந்த இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிற அந்த லேடியோட உடம்புல அந்த பேய் வந்துருது, ட்ரூத் ஆர் டேர்னு கேக்குது. நீ காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு தேவையே இல்லாம போதை தரக்கூடிய மருந்து பொருட்களை எழுதி கொடுத்தியா இல்லையா அப்படின்னு இன்டர்வியூல கேக்குறாங்க. ஏதோ நார்மலான இன்டர்வியூ கேள்வி கேட்டா, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீங்க வேலை கொடுக்க நான் சூப்பரா பண்ணுவேன்னு எதார்த்தமா பதில் சொல்றான். அவன் போய் சொல்லிட்டான் இல்லையா, சோ அதனால இவனோட உடம்புலயே அந்த பேய் வந்துருது. அப்படியே பேனாவை எடுத்து அவனோட கண்ணிலேயே குத்தி ஒரு கண்ணை ஓட்டையாக்கி, அதுக்கப்புறம் அந்த பேனாவை வச்சு பின்னாடி ஒரு சுவர் இருக்கும், அந்த சவத்திலேயே நச்சு நச்சுன்னு இடிச்சு செத்து போறான் சூசைட் பண்ணி. சோ இந்த டீம்ல ஆல்ரெடி ரெண்டு பேர் அவுட். ஓகே, அடுத்து இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மேட்டர் தெரிய வருது. நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்களா, ஒரு கடையில வச்சுட்டு ஒரு பொண்ணை எரிச்சிருவா பாத்தீங்களா, அதுல ட்ரூத் ஆர் டேர் அந்த கேம பத்தி அவ பேசிருப்பா. ப்ளீஸ் நான் அந்த கேம விளையாடலன்னு சொல்லிருப்பாள், அதெல்லாம் வச்சு அந்த பொண்ணோட பேரை வச்சு அவ எந்த சிட்டின்னு வச்சு ஃபேஸ்புக்ல சர்ச் பண்ணி ஃபேஸ்புக்ல அவளோட ப்ரொஃபைல வரைக்கும் பிடிச்சிடறாங்க. ஆனா அவ இப்ப ஒரு தேடப்படும் குற்றவாளி இல்லையா, சோ இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு மெசேஜ் அனுப்பினா யாராவது பதில் சொல்லுவாங்களா, தேடப்படும் ஒரு குற்றவாளி உங்களுக்காக வந்து பதில் சொல்லுவாங்களா, கிடையாது இல்லையா. அதனாலேயே நம்ம ஹீரோயின் எப்படி சொல்லி கூப்பிடணும் தினற, பட் நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப ஜாலியா, சாரி ஜாலி கிடையாது, ரொம்பவே ஒரு சூப்பர் டிசிஷன் எடுக்கிறா. என்ன பண்றா, அந்த பொண்ணுக்கு ஒரு ப்ரொஃபைல மெசேஜ் அனுப்புறா, நீ விளையாண்டுகிட்டு இருக்கிற அதே கேம்ல நாங்களும் மாட்டிக்கிட்டோம், எனக்கு அடுத்த டேர்ன் வரப்போது, இப்ப நீ எங்களை வந்து நேருக்கு நேரா பார்த்து ஹெல்ப் பண்ணலனா உன் வீட்டுக்கே போவோம், வீட்டு முன்னாடி உன்னோட சொந்த பந்தங்கள் இருக்கோம் பாத்தீங்களா, அவங்க முன்னாடியே உட்காந்துருப்போம், ட்ரூத் ஆர்டர் கேம் வரும், ஏதாவது டேர் பண்ணாங்கன்னா உன் ஃபேமிலியை நாங்க ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்ப, பயந்து போய் அவளும் பாக்குறதுக்கு ஒத்துக்கிறா. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த சரக்கடிப்புற ஒரு லேடி இருக்கா பாத்தீங்களா, அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்டோட ஃப்ரெண்டு, தன்னோட லவர் இப்ப செத்து போயிட்டான் சூசைட் பண்ணிங்கிற அந்த ஒரு டென்ஷன்ல வருத்தத்துல ஃபுல்லா சரக்கடிச்சிட்டா, சரக்கடிச்சாலே அவளுக்கு தள்ளு முள்ளு ஏட்டி இப்படியா தான் நடப்பா, அவளுக்கு இப்போ டேர் வந்திருக்கு. என்ன சொல்லிருக்கானா, அந்த பேய் இந்த வீட்டோட மொட்டை மாடியில நீ நடக்கணும், ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் சரக்கடிச்சுட்டே நடந்து போகணும், கீழே விழாம போகணும் அப்படிங்கறதா அந்த டேர். இவளும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டு இருக்க, அதே நேரம் கீழே விழுந்தானா அவளை பிடிக்கிறதுக்காக பெட்டை தூக்கிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க, மேல நம்ம ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா, அவன் உன்னால முடியும் வா 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 அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். பக்கத்துல வந்து கீழே விழ போக, அதே நேரம் கீழே ஒரு கேட் இருக்கும், ரொம்ப ஷார்ப்பா ஊசி ஊசியா இருக்கும், அதுல விழுந்தானா செத்து போவான்னு சொல்லி காரை ஓட்டிட்டு வந்து அந்த கேட்டை உடைக்க பாக்கிறானுங்க. சரியா அந்த கேட்டை உடைக்க அவளும் கீழே விழ அந்த பெட்டை தூக்கி போட்டு அவளை காப்பாத்திறானுங்க. அடுத்து அந்த பொண்ணை பார்க்க போறானுங்க. அந்த ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணை தீய வச்சிருச்சா பாத்தீங்களா, அவளை பார்க்க போறாங்க. அவள இங்க வந்திருக்கா, எல்லாம் மீட் பண்றாங்க. இங்க வச்சுதான் அவ சொல்றா என்ன நடந்ததுன்னா, இவளும் இவளோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி அந்த இவங்க போனாங்க பாத்தீங்களா, மலை மேல ஒரு பழைய சர்ச்சுக்கு, அதே இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க சாம்னு ஒருத்தன் அங்க இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு சரக்குல வந்து உடச்சு தள்ளிட்டு இருந்திருக்கான். அப்ப அந்த கேம் விளாண்டுருக்காங்க. கேம் விளாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அந்த கேம் இவங்களை விரட்ட ஆரம்பிச்சிருக்கு, நிறைய பேர் செத்து போயிட்டாங்களா, அதுல மிச்சம் இருக்கிறது இவளும் கேட்டர்னு ஒருத்தன், அவன் வேற யாரும் கிடையாது, அவன் தான் நம்ம இந்த பசங்க எல்லாத்தையுமே அந்த பப்புல இருந்து சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய் மாட்டி விட்டான் பாத்தீங்களா. அவன் இங்க வச்சுதான் ஒரு டிஸ்ட் வருது. ஆக்சுவலா அந்த ட்ரூத் ஆர் டேர் சொல்றத செய்ய இல்லனா உண்மையை சொல்லு அப்படிங்கறதான் ட்ரூத்தா இருக்கிறேன். இதுல எது வேணாலும் விளையாடுறவங்க பிக் பண்ணிக்கலாம். சோ என்ன பண்ணலாம், எல்லா பேரும் பிரச்சனையே இல்லாம இருக்கணும்னா உண்மை வந்து இன்னும் பெருசா யாரும் கொல்ல போறது கிடையாது. சோ எல்லா பேருமே உண்மையை செலக்ட் பண்ணிடலாம், என்ன கேள்வி வந்தாலும் நம்ம உண்மையை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விளையாண்டுருக்கலாம்ல. ஆனா இதுல ரெண்டு பேர் தான் சேர்ந்தாப்புல ட்ரூத்து கேட்க முடியும், மூணாவதா ஒரு ஆளு சேர்ந்தாப்புலயே ட்ரூத்னு கேட்க முடியாது, அவங்க வேற ஆப்ஷனே கிடையாது. கண்டிப்பா
கண்டிப்பா டேர் தான். அந்த பேய் சொல்றதை செஞ்சே ஆணுங்கிற மாதிரியான ஒரு கேம். ஏன் இந்த கேம்ல இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா, இவங்களுக்கு முந்தின இந்த பொண்ணு உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் போனாங்கல்ல, அவங்க விளையாண்டுகிட்டு இருந்த கேம் என்னன்னா டூ ட்ரூத் அண்ட் ஒன் டேர். அதாவது ரெண்டு பேரு உண்மையை சொல்ற அந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம், மூணாவது ஆளாடுறவங்க வேற ஆப்ஷன் கிடையாது, கண்டிப்பா அந்த பேய் சொல்றதை செஞ்சே ஆகணும், டேர் அப்படின்ற எடுத்துக்கணும். அதனாலதான் உங்களால மூணாவது ஆப்ஷனை ட்ரூத் எடுத்துக்க முடியல அப்படிங்கறத புரிய வைக்கிறா. இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப திடீர்னு கன் எடுத்து நம்ம ஹீரோயினாவை சுட்டுதல பாக்குறா. அப்புறம் தான் தெரியுது இவளுக்கு டேன் வந்திருக்கு. நம்ம ஹீரோயினை சுட்டுதல்றதுக்காக அந்த பேய் சொல்லியிருக்கு. பட் அதுக்குள்ள புடிச்சிடறானுங்க. நம்ம ஹீரோயினாவை சுட்டிருக்கா, உள்ள முன்னாடி விழுந்து யாரு காப்பாத்துறா நம்ம ஹீரோயினை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செத்து போனா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவனோட லவ் அந்த சரக்கடிக்கிற லேடி, அவ செத்து போறா. நம்ம ஹீரோயின் காப்பாத்தப்படுறா. பட் அதே நேரம் இவளுக்கு கொடுக்கப்பட்டது டேர் என்னது, ஹீரோயினை கொல்லணும்ங்கிறது, அதுல ஃபெயில் ஆயிரா இல்லையா. சோ அவளோட உடம்புல பேய் வந்துருது, கையில இருந்த கன்ன வச்சு அவளையே சுட்டு செத்து போறா. இத பத்தி எல்லாம் போலீஸுங்க அந்த சத்த கேட்டிங்க வந்துறானுங்க. போலீஸுங்க கிட்ட இவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்க, அவங்க இத எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன சின்ன பசங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த சர்ச்சை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒன்னு ரெண்டு விஷயங்கள் தெரிய வருது. ஆக்சுவலா அந்த சர்ச்சில் திடீர்னு நிறைய பேர் செத்து போயிட்டாங்களா. ஒரே ஒரு கன்னியாஸ்திரிய தவிர 19 வயசு அவங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ கன்னியாஸ்திரியா இருந்த அவங்கள தவிர மீதி எல்லா பேருமே அந்த சர்ச்சோட ஃபாதர் உட்பட செத்து போயிருக்காங்க. அந்த உண்மையெல்லாம் தெரிய வந்திருக்க, சரி அந்த கன்னியாஸ்திரியை போய் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறத டிசைட் பண்றாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோயினோட வீட்டை சுத்தி ஒரு பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அந்த குப்பல்ற வேலை இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஒரு சொந்தமா வீடு இல்லாத, பெருசா வேலை பார்க்கணும்ன்ற ஆர்வம் இல்லாத ஒருத்தர், அவரோட உடம்புல ட்ரூத்தா டேர்னு வந்து நம்ம ஹீரோயினை கேட்க அப்படியே பதறி போய் நம்ம ஹீரோ சத்தம் கேட்டு மேல ஓடி வர, அவன் அங்கிருந்து தெரிச்சு ஓட, அவனை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஓடன்னு பயங்கர பரபரப்பா ஓயிட்டு இருக்கு. இந்த சீன்ஸ் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்க, ட்ரூத்தா டேர் அப்படின்னு அந்த ஆவி என்ன கேட்டது அப்படிங்கிறான். சரி அதுக்கு நீ என்ன சூஸ் பண்ண அப்படின்னு கேட்டா, நான் டேரா சூஸ் பண்ணேன், ஒன்றும் உண்மையை சொல்லணும் இல்லை சொல்றதை செய்யணும் இல்லையா, நான் சொல்றதை செய்யணுன்றதை சூஸ் பண்ணேன்னு சொன்னான். ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்டா, நான் டேரா சூஸ் பண்ணா அட்லீஸ்ட் அடுத்த ரெண்டு பேர் ட்ரூத்தை சொல்லி எஸ்கேப் ஆக பார்க்கலாம்ல, ஸோ அவங்களுக்காக தான் சொல்றான். எவ்வளோ நல்ல என்ன பாருங்க. ஆனால் இங்கே தான் ஒரு டிஸ்ட். சரி அப்படி அந்த பேய் என்னதான் ஒன்று செய்ய சொல்லிச்சு அப்படின்னு கேட்டா, நம்ம ஹீரோயினை ஹீரோ கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க சொல்லி அந்த பேய் சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம ஹீரோவோட லவ் பண்ற பொண்ணு யாரு, அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவளுக்கு அதை கேட்டா எப்படி இருக்கும், கடுப்பாயிட்டு மறுபடியும் அங்கிருந்து டென்ஷனா போறான். இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் தெரிஞ்சுக்கிறான். வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருமே கொஞ்சம் அப்படி இருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினோட உடம்புலயே அந்த பேய் வந்துருது. இப்போ டேன் யாரோட டேனு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோட டேனு, அவங்க கிட்ட ட்ரூத்தா டேனு கேக்குது. அவன் சேஃப்டிக்கு ட்ரூத்னு செலக்ட் பண்ணிடுறான். உண்மையிலேயே நீ யார காதலிக்கிற அப்படிங்கறதா இப்ப கேள்வி அந்த பேய் கேட்டுருது. கேட்டுட்டு பேய் போயிடுது. இப்ப அவன் பதில் சொல்லி ஆனும், உண்மையை சொன்னாதான் உயிரோட இருப்பான், பொய் சொன்னா செத்து போயிடுவான் இல்லையா. சோ இப்ப உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான், உண்மையிலேயே நான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கால அவளை தான் லவ் பண்றேன், பட் ஸ்டில் உன் மேல எனக்கு அக்கறை இருக்கு அப்படிங்கிறான். இதை கேட்டதுமே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் டென்ஷனாரா அழுகுறா. எப்பவும் போல அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் சோகத்துல இருக்கும்போது தன்னோட செத்து போன அப்பாவோட ஒரு வீடியோ எடுத்து பாத்துட்டு இருப்பா பாத்தீங்களா. அப்படி பாத்துட்டு இருக்கும் அவங்க அப்பாவே ட்ரூத்தா டேர்னு கேள்வி கேக்குறாரு. மொபைல்ல பேய் வந்துருது. இவளும் சேஃப்டிக்கு ட்ரூத்னு கேட்க, உங்க அப்பா சூசைட் பண்ணி எதை வச்சு செத்து போனா, ஒரு கண்ணை வச்சு சுட்டுட்டு செத்து போனாரு, அந்த கண்ணை தூக்கி போடாம இன்னும் நீ வச்சுக்கிட்டு இருக்கே ஏன் அப்படின்னு கேட்டா, இவ சொல்றா எங்க அப்பா மாதிரி எனக்கும் சம்டைம் சூசைட் பண்ணிக்கணும்னு தோணும், அதுக்காக தான் வச்சிருக்கேன்னு சொல்றான். அந்த சூசைட் பண்ணணும்ங்கிற அந்த மூட வந்து இந்த பேய் தூண்டி வர மாதிரி தெரியுது. அதே நேரம் அந்த பக்கத்துல அந்த கன்னியாஸ்திரியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கே போயிடுறாங்க, கதவை தட்டுறாங்க. நான் அந்த கன்னியாஸ்திரியை பார்த்தே ஆனும், பேசியே ஆனும் சொல்ல, அவங்க பேசுறத பல வருஷங்களா நிப்பாட்டிட்டாங்க. சரி உங்களுக்காக நான் கேட்டு பாக்குறேன்னு அந்த பொண்ணோட அந்த கன்னியாஸ்திரி இப்ப கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பேத்தியே இருக்கு. அந்த பேத்தி சொல்றா, மணிக்கணக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து, சரி இப்ப நீங்க போய் பார்க்கலாம், தாமதத்துக்கு மன்னிக்கணும், உங்களுக்காக அவங்க என்னமோ நிறைய எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி எழுதி வச்ச அந்த பேப்பரை இந்த கன்னியாஸ்திரியா இருந்த இப்ப வயசான ஒரு லேடி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க கொடுக்குறாங்க. அதுல படிச்சு பார்த்தா அதுல சில உண்மைகள் தெரிய வருது. ஆக்சுவலா இவங்க கன்னியாஸ்திரியா அந்த சர்ச்சில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சர்ச்சோட ஃபாதர் யாரு, சரியான சைக்கோ மாதிரி இன்னைக்கு இருக்கிற அந்த கன்னியாஸ்திரியை எல்லா பேருமே டார்ச்சர் பண்ணிருக்கான், அபியூஸ் பண்ணிருக்கான். அவங்க கிட்ட அந்த ஃபாதர் யார் கிட்ட இருந்து அந்த கன்னியாஸ்திரிகள்லாம் எப்படி தப்பிக்கணும்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது அந்த கன்னியாஸ்திரிகளை ஒரு பொண்ணு என்ன பண்ணிருக்கானா, சாத்தான ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு இருக்கா. அப்ப அவங்க விளையாண்டு இருந்த கேம் தான் அந்த ட்ரூத் ஆர்டர். அவங்க விளையாண்டு இருந்த அந்த கேம்ல அந்த பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு அந்த லேடி அந்த வயசான கன்னியாஸ்திரி அவங்க இருந்தவங்க சொல்றாங்க. கேம்ல பேய் பிடிக்குமா அப்படின்னு யோசிச்சா உடனே எழுதி கொடுக்குறா. ஏன் மனுஷங்களுக்கு பேய் பிடிக்குது, வீட்டுக்கு பேய் பிடிக்குது, ஏன் ஐடியாக்கு பேய் பிடிக்க கூடாதா, ஏன் கேமுக்கு பேய் பிடிக்க கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இந்த லாஜிக்கல கேட்கும் போது கொஞ்சம் சென்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சோ அந்த வகையில இந்த ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிற கேம் மேல அந்த பேய் ஏறிடுது. சோ அதனாலதான் இந்த கேம் மூலமா எல்லா பேரையும் கொண்டுகிட்டு இருக்கு. சரி எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டா, அந்த சாத்தானை யாரு கூப்பிட்டாங்களோ அவங்களால மட்டும்தான் மறுபடியும் அந்த சாத்தானை அடைக்க முடியும் அப்படிங்கிறா. சரி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அந்த சாத்தானை யார் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்க அவங்களோட நாக்கையே வெட்டி, சின்னதா ஒரு மண்பாண்டம் இருக்குமா, அந்த மண்பாண்டத்துக்குள்ள அந்த நாக்கை போட்டு சீல் பண்ணி மூடிடணும். அப்படி மூடிட்டாங்கன்னா அந்த பேய் அந்த சாத்தான் அதுக்கப்புறம் அந்த கேமை விளையாட முடியாம மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் சரி, அந்த பேயை கூப்பிட்டு அந்த கன்னியாஸ்திரி யாரு அப்படின்னு கேட்டா, இவ அவளோட வாயை திறந்து காமிக்கிறா, அவளோட நாக்கு வெட்டப்பட்ட நிலைமையில இருக்கு. சோ எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா, அந்த சாத்தானை ஹெல்ப்புக்காக கூப்பிட்டது யாரு, இந்த கன்னியாஸ்திரியா இருந்தவங்களா. சோ அத சாத்தானை அடைக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு வழி இல்லாம அவங்களோட நாக்கையே வெட்டி அந்த சின்ன மண்பாண்டத்துக்குள்ள போட்டு அந்த சர்ச்சில் வச்சிருந்திருக்காங்க. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட்
குரூப் போனாங்கல்ல, ஒரு தாடி வச்சு ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோயினை மாட்டி விட்டான் பாத்தீங்களா, அவன் சரக்கு அடிச்சுட்டு அங்க இருந்த எல்லா திங்ஸையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருந்திருக்கான். அதுல அந்த மண்மானமும் உடஞ்சு போயிடுது. அதனாலதான் அந்த சாத்தான் வெளியே வந்து அந்த கேம மறுபடியும் பிடிச்சிச்சு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாமுங்கிறான்ல, அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிக்கணும், அவனை பிடிச்சி கூட்டு வந்தாதான் வேலை நடக்கும், அவனை வச்சே இந்த கேம ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம்னு யோசிக்கிறாங்க. அதே நேரம் அந்த பக்கத்துல அந்த கே ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு பிரச்சனை. இப்ப ட்ரூத் ஆர் டேர்ல அவனுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, அவங்க அப்பாவோட கையில இருக்கிற அந்த கன்னையை பிடுங்கி அவரை பாயிண்ட் பண்ணி நிப்பாட்டி உயிருக்கு அவரை கெஞ்ச சொல்லணும். இதுதான் வந்து டேரா வந்திருக்கு, அவனும் அதை செய்யறான். பட் அதே நேரம் இங்க இன்னொரு போலீஸ்காரர் இதை பார்க்கும்போது என்ன தோணும், யாரோ தன்னோட பார்ட்னரை சுட போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இந்த கே ஃப்ரெண்டை சுட்டு கொண்டுறான். அப்படியே அடுத்த சீன் நம்ம ஹீரோ உடம்புல பேய் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குது, ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு கேக்குது. இங்கேயும் நம்ம ஹீரோயினுக்கு ஆப்ஷன் இருக்கு, ஒன்னு ட்ரூத் கேட்கலாம் இல்ல டேர் கேட்கலாம். நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்றா, பிளீஸ் இந்த தடவையா நீ ட்ரூத்னு கேளு, மித்தவங்களுக்காக நீ வாழ்ந்தது போதுன்னு சொல்ல. அப்பயும் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா, டேர் தான் கேக்குறான். உடனே அந்த பேய் சொல்லுது, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு தெரியவே கூடாது நீ மனசுல மறைச்சு வச்சிருக்க பாத்தியா, அந்த உண்மையை சொல்லு அப்படின்னு டேர் வருது. அப்படி என்ன அந்த உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டோட அப்பா கூட்டு வந்து விசாரிக்கிறானுங்க. இங்க ஒரு போட்டோவை காமிச்சு இவன் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினையும் அந்த குரூப்பையும் மாட்டி விட்ட அந்த பையன் தான். இவன் ஆக்சுவலா இவனோட அபார்ட்மெண்ட்லயே இருக்கானா, வீட்டு விட்டு வெளியே வர மாட்டேங்கிறானா, அவனை தவிர அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருமே செத்து போயிட்டாங்க, உங்க குரூப்லயும் நீங்க ஒரு மூணு பேரை தவிர மீதி எல்லாருமே செத்து போயிட்டீங்க, என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்க, இவ எனக்கு தண்ணி தவிக்குது அப்படிங்கிறா. அவனும் அந்த தண்ணி எடுத்துட்டு போக அந்த கேப்ல இவன் காமிச்சால ஒரு போட்டோ, அபார்ட்மெண்ட்லயே அவன் இருக்கான்னு வேற சொன்னால அந்த அபார்ட்மெண்டோட அட்ரஸ் எல்லாம் அங்க இருக்கும், அதை அப்படியே கேமரால எடுத்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறா. சோ அந்த பையன் ஒளிஞ்சிருக்கிற அந்த அட்ரஸ் இவளுக்கு கிடைச்சிருச்சு. இங்க வச்சு நீங்க என்ன சார்ஜ் பண்ணிருக்கீங்களா, என்ன கைது பண்ணிருக்கீங்களான்னு கேட்க, இல்ல அதுக்கு இன்னும் போதுமான தடயங்கள் இல்ல, கிடைக்கும் போது கண்டிப்பா கைது பண்ணுவோம்னு சொல்ல, அப்போ தடயம் கிடைக்கும் போது என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லி திமுறாவே அங்கிருந்து போற நம்ம ஹீரோயின். அந்த அட்ரஸ் கிடைச்சிருச்சு, எல்லா வரையும் கூட்டிட்டு அவனை பார்க்க போலாம்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டை கூப்பிடுறதுக்காக இங்க வந்தா கரெக்டா கையில கன் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு தன்னைத்தானே ஷூட் பண்ணி சாகடிக்க பாக்குறா, அதாவது சூசைட் பண்ண பாக்குறா. அங்க வந்து அந்த பொண்ணு யாரே நம்ம ஹீரோயின் சொல்றா, இவ்வளவு தூரம் வந்துட்டு தயவு செய்து உங்க அப்பா பண்ண முட்டாத்தனத்தனையும் பண்ணாத, நம்மள மாட்ட விட்ட அந்த பையனோட அட்ரஸ் கிடைச்சிருச்சு சொன்னதுமே தூக்கி போட்டு வாடி போலான்னு கிளம்பிடுறா. எல்லா பேரும் போறாங்க, அந்த பையனை பாத்துறாங்க, கன் பாயிண்ட்ல அவனை அடிச்சு தர தரம் இழுத்துட்டு இந்த பாலடைஞ்ச சர்ச்சுக்கு வரானுங்க. அவனை உட்கார வைக்கிறாங்க, ஒரு மந்திரமும் எழுதி கொடுத்துருப்பா, அந்த பேப்பர்ல இருக்கிற மந்திரத்தை படிக்க சொல்றாங்க. அவனும் படிக்கிறான், கையில வந்து கத்தியை கொடுத்து கத்தியை வச்சுக்க சொல்றாங்க. முன்னாடி வந்து ஒரு மண்மண்டத்தை வைக்கிறானுங்க. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, அந்த பேய் அடைக்கிறதுக்கு ஒரே வழி இதுதான், வேற வழி கிடையாது, தயவு செய்து அந்த மந்திரத்தை படின்னு மந்திரத்தை படிச்சு முடிக்கிறான். அப்படி மந்திரம் படிச்சு முடிக்கிற அதே நேரத்திலேயே இவனோட உடம்புலயே அந்த பேய் வந்துருது. நம்ம ஹீரோவை பார்த்து ட்ரூத் ஆர் டேர்னு கேக்குது. நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டான், போ வேற வழி கிடையாது டேர் சொல்றான். அதுக்கு உடனே பேய் என்ன கேட்டிருக்குன்னா, உன்னோட லவர் யாரு, அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு. இன்னொரு பக்கம் நீ ரொம்பவே அக்கறை எடுத்துக்கிற நம்ம ஹீரோயின், இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் உயிரோட இருக்கணும், அது யாருன்னு சொல்லு அப்படின்னு வருது. இன்னொரு ஆளை கொல்ல சொல்லி வருது. இதனால கடுப்பானவன், தயவு செய்து நீ கேம் விளாடுங்க, எப்படியா அந்த பேய நிப்பாட்டுங்க, எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு, உங்க ரெண்டு பேர்ல யாருமே கொள்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, நான் ஓடி போறேன்னு சொல்லி அங்கிருந்து ஓடி போறான். அதே நேரம் ஹீரோயின் அந்த பையனை தயவு செய்து அந்த ரிச்சுவல முடி அப்படிங்கிறான். சரி நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்க, அவன் சொல்றான், யாரு நம்ம ஹீரோயின் சொல்றான், அவங்கிட்ட கையில இருக்கிற அந்த கத்தி எடுத்து உன்னோட நாக்க வெட்டி அந்த மண் பாண்டத்துல போடு, அப்படி பண்ணாதான் அந்த பேய் இந்த கேமை விட்டு வெளியே போகும், நம்மளும் தப்பிக்க முடியும் சொல்ல. சுத்தி நிலநடுக்க மாதிரி வந்துட்டு இருக்கு, அந்த சர்ச் அப்படியே செங்கல் செங்கலா உடஞ்சுகிட்டு இருக்கு. இந்த பதட்டத்திலையும் கூட, சரி உயிர் முக்கியமா நாக்கு முக்கியம்னா எனக்கு உயிர் தான் முக்கியம், சரி நான் பண்றேன்னு முடிவுக்கு வந்துடுறான். அதே நேரம் அவனை போட்டு தள்ளுறதுக்காக இந்த பேய் வருது. இங்க ஹீரோட உடம்புல இருந்து அவனை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. அவன் அவளோட நாக்கு அறுக்கிறான். இங்க பேய் போராடுது, இல்ல இல்ல இல்லன்னு அப்படி கத்திக்கிட்டு இருக்கு. அதே நேரம் நாக்கு அறுத்து முடிச்சிட்டான், மண்பாண்டத்துக்குள்ள போட போறான். அதே நேரம் இந்த பக்கத்துல ஹீரோ கொடுக்கப்பட்ட அந்த வேலையை பண்ணல இல்லையா, அதனால அவன் சாகணும்ல, சோ சூசைட் பண்ண போறான். என்ன பண்றான், அவங்க ரெண்டு பேரையும் தள்ளி விட்டுட்டு அந்த நாக்கு அறுத்துக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவன் கையில இருந்து அந்த கத்தியவே புடுங்கி அவனோட வயிற்றுக்குள்ள விட்டு சொருகி அவனையும் கொன்னுட்டு அதே கத்தியை வச்சு தன்னோட கழுத்து எடுத்து நம்ம ஹீரோவும் அங்க செத்து போறாரு. இங்க மிச்சம் இருக்கிறது நம்ம ரெண்டே பேர் தான், நம்ம ஹீரோயினும் க்ளோஸ் ஃப்ரெண்டும் மட்டும்தான். கேம் எப்படியாவது முடிச்சாங்கன்னு சொல்ல, அதே நேரம் அடுத்த டேர்ன் வரப்போது என்ன பண்ணலாம் கேட்க, நம்ம ஹீரோயின் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்றா, உனக்கு ட்ரூத் ஆர் டேர்னு வந்துச்சுன்னா தயவு செய்து நீ டேரை சூஸ் பண்ணு, என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொல்லி என்ன நம்பு அப்படின்னா, க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்பரா, செத்து போன அந்த ஹீரோவோட உடம்புலயே அந்த பேய் வந்து ட்ரூத் ஆர் டேர்னு கேக்குது. சரின்னு சொல்லி டேர்னு சூஸ் பண்றா. இப்போ அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின சுட்டு கொள்ளணுமா, அப்படி பண்ணா இவரோட இருக்கலாம் இல்லைன்னா இவ செத்து போவா. இந்த சேலஞ்ச் வந்ததுமே நம்ம ஹீரோயின் சொல்றா, நீ பண்ணாத அப்படிங்கிற. உடனே க்ளோஸ் ஃப்ரெண்டும் சரி ஓகே நான் பண்ணல, நீ சொல்றதை செய்யறேன்னு அப்படியே ரெடியா வெயிட் பண்ணிட்டே இருக்கா. கொடுக்கப்பட்ட வேலையை பண்ணலன்னா அந்த பேய் என்ன பண்ணுது, அவங்களோட உடம்புக்கே வந்துடும்ல, அந்த வகையில தான் இப்போ அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டோட உடம்புல வந்துருது. அப்படி வந்த உடனே கையில ஒரு கன் இருக்கும்ல, அந்த கன் எடுத்துட்டு சொன்ன வேலையை செய்யலைன்னா என்ன அர்த்தம், அவளே சூசைட் பண்ணி செத்து போவாள், ஸோ அந்த மாதிரி சூசைட் பண்ண போக அதை நம்ம ஹீரோயின் தடுத்துறா.
அதுல அவளோட கையில குண்டடி பட்டுது. அப்போ அந்த பேயை பார்த்து நம்ம ஹீரோயின் கேள்வி கேக்குறா, ட்ரூத் ஆர் டேர் அப்படினு கேக்குறா. நான் தாமா கேம் நடத்துறேன், என்ன நீ கேமுக்குள்ள கொண்டு வர முடியாதுன்னு அந்த பேய் சொல்ல, இல்ல இல்ல இந்த கேம்ல என்ன ரூல், ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாட உனக்கு ஓகேவான்னு கேட்டுட்டு நீ கேம் நடத்தினா பரவாயில்ல, இந்த கேம் விளையாட எல்லா பேரையுமே ட்ரூத் ஆர் டேர்னு கேள்வி கேட்டாலே ஆட்டோமேட்டிக்கா கேமுக்குள்ள வந்துடுறாங்கன்னு அர்த்தம். அந்த வகையில நானே உன்னை கேள்வி கேட்டுட்டேன், நீ இந்த கேமுக்குள்ள வந்துட்ட, வேற வழி இல்ல, நீ விளையாண்டே ஆனும், சொல்லு உண்மையை சொல்றியா இல்ல சொல்றது சரியா அப்படின்னு கேட்க, பேயும் வேற வழி இல்லாம கேம்ல நான் உண்மையை சொல்றேன்னு சொல்லுது. உடனே இவன் என்ன கேள்வி கேக்குறானா, இந்த கேமை விட்டு நாங்க எப்படி உயிரோட வெளியே போக முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா. இதுக்கு அந்த பேய் பதில் சொல்லுது, என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது, அந்த மண்பாண்டத்தை உடைச்ச இந்த சாம்ங்கிறவன் இவன் ஆக்சுவலா இப்ப செத்து போயிட்டான் இல்லையா, சோ இனிமே இந்த கேமை உன்னால தடுத்து நிறுத்த முடியவே முடியாது, நீங்க உயிரோட இந்த கேமை விட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அந்த பேய் சொல்லுது. இப்போ உன்னோட டேனு வந்துருச்சு அப்படின்னு அந்த பேய் சொல்லுது. பேய் அப்படியே அவ உடம்புல இருந்து நார்மல் மோடுக்கு போயிடுது. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்பதான் கொஞ்சம் சுயநலுக்கு வரா, என்னாச்சு அப்படின்னு கேட்க, நீதான் என்ன சுட்டுட்ட, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னது, நம்ம ஹீரோ என்ன சுடணுங்கிறது, எங்க சுடணும் அப்படிங்கறது அந்த பேய் சொல்லல. அப்படிங்கறதுனால அவ சூசைட் பண்ண போன அந்த கன் வந்து என்ன அதை தடுத்து தன்னோட கையில வந்து அவ ஏத்துக்கிட்டாலே, சோ அந்த வகையில அந்த கொடுக்கப்பட்ட வேலையை க்ளோஸ் ஃப்ரெண்டு பண்ணிட்டான்னு அர்த்தம். ஸோ இப்போ டேர்ன் யாருக்கு வருதுன்னா நம்ம ஹீரோயினுக்கு வருது. இந்த கேமை தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டா இல்லையா. ஸோ உடனே என்ன பண்ணுறான்னா, ஆக்சுவலாக இவ ஒரு யூடியூபர், இவளை லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறா, ஒரு லைவ் டெலிகாஸ்ட் போகிறான், எல்லா பேருக்கிட்டையும் இந்த ட்ரூத் ஆர் கேமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உட்பட எல்லா பேரும் இந்த கேமில் எப்படி மாட்டிக்கிட்டோம், எப்படி செத்தோம், இப்போ கடைசியில் மிச்சம் ரெண்டு பேர் எப்படி உயிரோடு இருக்கோங்க உட்பட எல்லாத்தையுமே சொல்லிட்டு, அந்த பேய் எந்த உருவத்தில் வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், யாரை வேணாலும் கேள்வி கேட்கலாம், அப்படி கேட்டால் நீங்கள் அது பேய் சொல்கிற மாதிரி நீங்கள் விளாண்டே ஆகணும், இல்லைனா நீங்கள் செத்து போயிடுவீங்க லட்சக்கணக்கான பேருக்கு அந்த டேர்ம் முடிஞ்சு இவங்க டேர்ம் வரதுக்குள்ள ஹூ நோஸ், இவங்க அந்த ஆயுட்காலத்தையே முடிச்சுட்டு வயசாகி நார்மலாகவே செத்து போயிருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த ரேஞ்சுக்கு நிறைய பேரை கேம்குள்ளே கொண்டு வந்துட்டு ஜாலியாக எஸ்கேப் ஆகிறாங்க இவங்க ரெண்டு பேரும். இதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது. இதே மாதிரி ஒரு கேமு ஒருவேளை என்ன கேட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இந்த 1,000,000 மேலே இருக்கீங்கல்ல, உங்கள் எல்லாத்தையும் இந்த கேமில் மாட்ட விடணுன்ற நிலமை எனக்கு வந்தால் மிஸ்டர் தமிழன் யாரை சூஸ் பண்ணுவான், எல்லா பேரையும் கேமில் மாட்டி விடுவானா, இல்லை பெருந்தன்மையாக நான் மட்டும் போய் சேர்ந்துருவேனா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.